இங்கேயே படுத்துரு, நாளை சந்திப்போம். சாக துணிந்து விட்டாயோ? நெசமா சொல்றேனுங்க, தினமும் கொடுக்கிற மாதிரி தான் இன்னைக்கும் கொடுத்தேன். வழக்கம் போல் தான் கொடுத்திருக்கிறாய். இந்த நீ கொடுத்த பழரசத்தில் நீயும் கொஞ்சம் குடி. நான் பழரசம் சாப்பிடற பழக்கம் இல்லைங்களே. எனக்கு வேண்டாங்க. சாப்பிடுகிறாயா இல்லையா? இவனை கைகால கட்டி ஒரு அறையில் போட்டு பூட்டு. நல்ல வேலை உயிருக்கு ஆபத்தில்லை. இன்னும் கொஞ்சம் அதிகமாக அறிஞ்சிருந்தார் மன்னரையே நான் விளந்திருப்போம். மன்னருக்கு மயக்கம் எப்போது தெரியும்? மயக்கம் தெரிய குறைந்தது என்ன 2 நாட்களாவது ஆகும். விடிந்தால் முடிச்சு விட்டு விடா, என்ன ஆகுது? என்ன மருந்து பக்குவமாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. மன்னர் மயக்கமாக விழுந்து விட்டார். இனி அந்த கேட்டு மந்திரி என்ன செய்வான்? நாளை காலை எனது கையால் பிங்களம் தான் இந்நாட்டு மன்னன். முடியாது, நான் மன்னன் ஆகவே முடியாது. முழு விவரத்தையும் கேட்டுவிட்டு பிறகு உன் முடிவை கூறு. அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறார்கள் சதிகாரர்கள். சமையல்காரனை மயக்கி அவர்கள்தான் மன்னருக்கு மயக்க மருந்து கொடுத்து விட்டார்கள். நாளை முடிச்சு விட்டு விடா, நாள் தவிர நான் ஆட்சி வேறொரு கைக்கு போய்விடும். நீ பழைய மன்னரை போலல்ல மற்றவர்கள். மன்னருக்கு நல்லது கேட்டது தெரியும். மற்றவர்களை திருத்த உன்னால் முடியாது. நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போகிறீர்களே, நீங்கள் சொல்லுகிற விஷயத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? மன்னிக்க வேண்டும், மன்னர் முடிசூட்டு விழாவுக்கு வர முடியாது, மயங்கி கிடக்கிறார். என்ன, நமது புதிய மன்னர் குடிக்காரரா? ஆமா, மன்னருக்கு சுயநினைவு வர பல நாள் ஆகும். குடிப்பவரிடம் எப்படி நாட்டை ஒப்படைப்பது? குடிகார மன்னர் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம். இப்போது என்ன செய்வது? இந்த வருடமும் முடிசூட்டாவிடில் இன்னும் 8 ஆண்டுகளுக்கு முடிசூட்டவே முடியாது. இன்னும் 8 ஆண்டுகளுக்கு மக்கள் தலைவர் என்று கலங்க முடியாது. அன்புள்ளமும் அறிவாற்றலும் படைத்தவர்களே, நீங்களே முடிவு கூறுங்கள். யாரை மன்னராக்குவது, யாருக்கு முடிசூட்டுவது? என்ன யோசனை? நமது பிங்களருக்கே முடிசூட்டலாமே. அடுத்த வாரிசு அவர்தானே. அவரை தவிர வேறு யாருக்கு அந்த தகுதி உண்டு? இணங்குகிறேன், ஆனால் ஒரு நாள் கூத்தோடு என் வேஷம் முடிந்துவிடும், அவ்வளவுதான். வீராங்கா மகிழ்ச்சி, வீராங்கா மகிழ்ச்சி. சம்பிரதாயப்படி மன்னர் இப்போது உறுதிமொழி வழங்குவார்.
மாற்றம் தங்கிய குருநாதர் அவர்களே, பொதுமக்களே, எனக்கு மன்னராட்சி என்றாலே பிடிப்பதில்லை. இருந்தாலும் குருநாதரின் தயவால் இன்று நான் மன்னனாகிவிட்டேன். ஆகவே எனக்கு இனி யாரும் பரம்பரை பாத்தியை கொண்டாடக்கூடாது, கொண்டாட முடியாது. இனி யாரும் மக்களை அடிமையாக நடத்தவே முடியாது, நடத்தக்கூடாது. இனிமேல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் தான் இந்நாட்டுக்கு தலைவன். என்ன குருநாதரே, இனிக்க இனிக்க பேசிவிட்டால் மட்டும் போதாது, காரியத்திலும் இறங்க வேண்டும். மற்றவர்கள் பின்பற்றுவதற்காக நானே முதலில் செய்து காட்ட விரும்புகிறேன். வேலை செய்ய முடியாத வயோதிகர்களுக்காகவும், கூன் குருடு முடம் போன்றவர்களின் வாழ்வுக்காகவும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க தொழில் நிலையங்கள் அமைப்பதற்காகவும், பள்ளிகள் கட்டுவதற்காகவும் என்னுடைய சொந்த சொத்தில் பாதியை அளிக்கிறேன். மன்னர் அளிக்கும் மானியத்தில் நானும் பங்கு கொள்கிறேன். வாழ்விழந்த பெண்களுக்காகவும் மருத்துவமனைக்காகவும் எனக்குரிய சொத்துக்களில் நானும் பாதி அளிக்கிறேன். இருப்பதையெல்லாம் எடுத்து வழங்க இருவரும் முடிவு கட்டி விட்டார்கள். ஆமா, முன்பிருந்தவர் நேற்று இல்லை, நேற்றிருந்தவர் இன்று இல்லை, இன்றிருப்பவர் நாளை. குருநாதா, இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை. மாத்தாண்ட மன்னர் வாழ்க! 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 எப்படி இருக்கிறார் மன்னர்? இனிமேல் மன்னரை பாதுகாக்க யாரும் இல்லை, நாமே தான் கவனிக்க வேண்டும். கொண்டு வாருங்கள். கார்மேகரே, நீங்கள் மறுபடியும் நமது ஆட்களுடன் வந்து இதெல்லாம் சொல்ல வேண்டுமா? என்னத்தான் இப்படி பார்க்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, இது புதிதாக தோன்றுகிறதா? முன்பு நீங்கள் வந்தது குறுக்கு வழியில், இப்போது வந்திருப்பது நேர் வழியில். நானா நேர் வழியில் வந்திருக்கிறேன்? நீங்கள் தானே அது, அதுதானே நீங்கள்? இல்லை, அது நான் இல்லை, அது நான் இல்லை. இருங்கள், நீ திரை போட்டு மூடி விடுகிறேன். வேண்டாம் ராணி, வேண்டாம். ராணியா? மகுடம் சூட்டப்பட்டதால் வந்த மரியாதையாயுது அத்தா. ஆயிரம் ஆயிரம் கௌரவங்கள் அடுக்கடுக்காக ஏறினாலும் அன்னைக்கு மகன் பிள்ளைதான், எனக்கு நீங்கள் கணவர்தான். நான் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். முடிசூடிய மன்னருக்கு மனைவியை காட்டிலும் நாட்டு மக்களின் நினைவுதான் மனதில் இருக்கும். ஆனால் நான் அப்படி உங்களை இரண்டாவது இடத்தில் வைத்துவிட முடியுமா? நான் சுற்றி சுற்றி வலம் வரும் உலகம் ஒன்றுதான், வெள்ளி முளைத்து விடிந்த உலகம். அந்தி படும் வரை நான் அறிந்ததும் ஒன்றுதான், அதுதான் அதுதான் என் அத்தா. ஆலயத்தில் பூஜை செய்கிறார்கள், அப்படியே நில்லுங்கள். இதயத்தை கவிதையாக்கி மலர்களை உங்கள் பாதத்தில் தூடி என் விரைவில் வழிபடுங்கள். கள்ளம் கபடம் துணியும் இல்லாத உண்மையே வடிவமான பெருமானே, நீங்கள் தானே என் பதி, என் தெய்வம். உங்கள் பாதத்தில் மன தூங்குவதில் எனக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? நான் செய்யும் போது உங்களுக்கு தான், உங்களுக்குத்தான் என் பூஜை. ஒரு ராணியையும் கூட வைத்திருக்கிறீர்கள், நாட்டுக்காக நடிக்கலாம்,
ஒருவரை காக்க வேஷம் போடலாம். வீட்டிலே நடிப்பது எப்படி? சிங்காசனம் முடிசூட்டு விடா, சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் சரிதான். ஆனால் தன் கணவன் தான் நான் என்று நம்புகிறாரே மகாராணியார். பாவிகளே, நீங்கள் நன்றாக இருப்பீர்களா? இது நடிப்பு தானே வீராங்க. நடிப்பா? இன்னொருவன் மனைவியோடு கொஞ்சம் குலவது நடிப்பா? அமைச்சரே, நான் ஏழை எளியவன். எனக்கு கத்தி எடுத்து சண்டை போடவும் தெரியும், கலப்பை பிடித்து உழவும் தெரியும். இருந்தாலும் எங்கள் சமுதாயத்தில் பிற மாதரை ஏறெடுத்து பார்ப்பது கூட வழக்கம் இல்லை. ஆனால் உங்கள் அண்மையை நேர் எதிராக இருக்கிறது. பதராதி வீராங்க. பதராமல் என்ன செய்வது? தன் கணவனை தெய்வமாக கருதுகிறாள் மகாராணியா. ஐயோ, நினைத்தாலே உடல் நடுங்குகிறது, காலவே கண் கூசுகிறது. இது கையை வேறு பிடிக்க வேண்டுமா? நல்ல நாகரிகம் ஐயா உங்கள் நாகரிகம். ஆபத்துக்கு பாவம் இல்லை. நாட்டை காத்து தீர வேண்டிய கடமைக்காகவே நீ ராணிக்கு கணவனாகவும் நடிக்க வேண்டி இருந்தது. இருந்தது, நடித்து விட்டேன். அதோடு என் கடமை முடிந்தது. கண்ணியத்தோடு என்னை அனுப்பி வையுங்கள். அவசரப்படாதே, அரசரது மகுடத்தை காத்து தந்தவன் அல்லவா நீ? அவரை காண வேண்டாமா? வலது கை செய்யும் தர்மத்தை இடது கை அறியாமல் செய்வது எங்கள் வழக்கம். என் தியாகத்திற்கு மன்னர் என்னை புகழவும் வேண்டாம், நான் அவரை காணவும் வேண்டாம். அப்படி சொல்லாதே வீராங்க. முகசுத்தி உனக்கு பிடிக்காது, சரி, அதை மன்னர் செய்யவும் மாட்டார். ஆனால் தியாகம் எப்படி உனது கடமையோ அதுபோல் நன்றி தெரிவிப்பது மன்னரின் கடமை, எங்களது கடமை. அதற்காக விடுதிக்கு வா, மன்னரை பார், விடைபெற்றுக் கொண்டு புறப்படு. தரையில்லை. பையன் இருக்கும் சுறுசுறுப்பை பார்த்தால் இவனை பறக்க விடுவது ஆபத்து. விடுதியில் மன்னர் தெளிந்திருப்பார். அவர் வந்த பிறகு இவனதற்கு? மன்னரை காப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் மன்னர் மாதிரி இருக்கும் இவனையும் கண்காணிப்பது. நமக்கு உதவி இந்த நாடோடி நானிடம் விரோதிகளுக்கு உதவ மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? அப்படியானால் இவனை இன்றிரவே நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நான் அருமாதாமாய் குஜவன்னை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு நவமணி, என்ன காரியம் செய்து விட்டாய்? ஒரு மாபெரும் முடிவரை மனதை புண்படுத்தி விட்டாய். உனக்கு பாடும் நவகம் தான் கிடைக்கும். ஏன் கிடைக்காது? உன்னை போல கையால் ஆகாதவனை காவலிச்சா வேற என்னதான் கிடைக்கும்? என்ன சொன்ன? இந்த தகாயத்தை பார்த்தா கையால் ஆகாதவன் சொல்லி என்ன? நீ இந்த மாதிரி வேஷம் போடுறது சரியில்லை. பெண்ணே, என் புனித யாத்திரையை தடை செய்யாதே, விட்டுவிடு. நான் சொல்றது கேளு. தடுக்காதேன்னு சொன்னா தடுக்காதே. தடுக்காதே, என்ன தடுக்காதே, தடுக்காதே, என்ன தடுக்காதே, தடுக்கி மின்னிக்கு என் மனசு கெடுக்காதே, தடுக்காதே, என்ன தடுக்காதே, தடுக்காதே, என்ன தடுக்காதே. முறுக்காதே சும்மா முறுக்காதே, முறுக்காதே சும்மா முறுக்காதே, முனிவரை போலது தேசம் போடாதே. முறுக்காதே சும்மா முறுக்காதே, முறுக்காதே சும்மா முறுக்காதே. உன்னையே நம்பினால் பிழைக்க முடியுமா? ஊருக்குள்ள நீ முந்து நடக்க முடியுமா? சொன்னா உனக்கு என் நிலைமை புரியுமா? துந்தனா தூக்காத வேற வழி ஏதமா? சொன்னா உனக்கு என் நிலைமை புரியுமா? துந்தனா தூக்காத வேற வழி ஏதமா? தடுக்காதே, என்ன தடுக்காதே, தடுக்காதே, என்ன தடுக்காதே. முறுக்காதே சும்மா முறுக்காதே, முறுக்காதே சும்மா முறுக்காதே. ஆஹா,
வயசு சோத்துல உடம்ப வளர்த்துட்டேன், மீச இருப்பதை மறந்து இருந்துட்டேன், தேசம் கலைச்சிட்டேன், விஷயம் புரிஞ்சிட்டேன், வீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன், தேசம் கலைஞ்சிட்டேன், விஷயம் புரிஞ்சிட்டேன், வீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன். தடுக்காதே என்ன தடுக்காதே, தடுக்காதே என்ன தடுக்காதே. நவமணி, என்னை எடுத்தெறிஞ்சு பேசுறேன், ஒன்னு செய்யும், உங்க ராஜா முன்னால கொண்டு போய் என்னை நிறுத்து. ஏய், என்ன உனக்கு தெரியலையா, நம்ம ரெண்டு பேரும் வெளிநாட்டுல சோத்துக்கு தாளம் போட்டமே, அதை நீ மறந்துட்டியா? ஓ சிம்மாசனத்து பக்கத்துல எனக்கு ஓ சிம்மாசனம் கொடுன்னு கேட்கறனா இல்லையா? பாரு, அவர் அப்படி கொடுக்கலன்னா? சரி, கொடுத்தா உங்களுக்கு நான் அடிமை, கொடுக்கலன்னா நீங்க எனக்கு அடிமை. இது என்ன சுரங்க பாதை? இது அரசர்களுக்கு ஆபத்து காலத்தில் ஒரு ரகசிய பாதை. இரண்டு மன்னர்கள் தேவையில்லை, ஒரு மன்னரே போதும். இந்த காரியத்தை யார் செய்திருப்பார்கள்? இருங்கள், நான் போய் வேறு அறையில் மன்னர் இருக்கிறாரா என்று பார்த்து வருகிறேன். போய் வா வீராங்கா, சீக்கிரம். இவன் இப்போது கொல்லக்கூடாது, மன்னர் கிடைக்கும் வரை இவன் உயிரோடு இருந்தே தீர வேண்டும். Thank you.
சபாஷ் வீராங்க, நீ இப்படி சண்டை போடுவா என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் ஆமாம், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், மன்னர் அரண்மனைக்கு போனதும் பேச்சுக்கூடலாம், வா போகலாம். புறப்படு. அரச குலத்தில் பிறந்தவர்களுக்கு அது பழக்கம். நான் சாதாரண குடியில் பிறந்தவர். பலமில்லாத மாடு, விட முடியாத கலப்பை, அதிகாரமில்லாத பதவி, இவைகளை நாங்கள் விரும்புவதே இல்லை. அமைச்சரே, உங்கள் கட்டாயத்திற்காக நான் மன்னனாக இருக்க சம்மதிக்கிறேன். ஆனால் சட்டமேற்றும் அதிகாரம் அத்தனையும் என் கையில் தான் இருக்க வேண்டும். மக்களின் நிலையறியாத புதியவனை பதவியில் அமர்த்தி அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பது ஆபத்து வீராங்க. மக்களின் நிலையறியாதவன் நானா நீங்களா? அமைச்சரே, நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன். பெரிய இடத்தின் உள்ளே புகுந்துதான் என் உலகம் மாறியிருக்கிறது. என் உள்ளம் மாறிவிடவில்லை. இங்கிருந்து போக விரும்புவதெல்லாம் வெளியே மக்களுக்கு தொண்டு செய்யத்தான். அதை இங்கிருந்தே செய்ய முடிந்தால்தான் உங்கள் இஷ்டத்திற்கு இணங்குவேன். அமைச்சரே, கொஞ்ச நாட்களே பதவியில் இருந்தாலும் மக்களின் குறைகளை தீர்ப்பவன் தான் அறிவாளி. அதிகாரத்தை என் கையில் ஒப்படைப்பதா என்றால் சொல்லுங்கள், அடுத்த காரியத்தை கவனிக்கிறேன். இல்லையாயின் யோசித்து பதில் சொல்லுங்கள். அதிகாரத்தை உன் கையில் தருகிறோம், அதன் மூலம் எங்களையே வீழ்த்த முடியும் என்று தெரிந்தும் வீராங்க, நம்பிக்கை துரோகம் முன்னால் எங்களுக்கு ஏற்படாது என்று நம்புகிறோம். அமைச்சரே, என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. ஆனால் ஒன்று, எந்த காரணத்தை கொண்டும் மகாராணியை நெருங்கி பழகும் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி விடாதீர்கள். என்ன போல எத்தனை காதலிங்க கிடப்பாங்க தெரியுமா? இப்பவே ஒரு கண்ணு மூடி இருக்கிறேன், மரியாதை இல்லாம பேசின மறுகண்ணையும் மூட வச்சிடுவேன். ஆமா, இப்ப மட்டும் என்னவா, நான் குருடு தானே, எங்க பார்த்தாலும் ஓ முகம் மட்டும் தானே தெரியுது. மரியாதையா வந்த வழிய பார்த்து போறியா இல்லையா? எனக்கு வந்த வழியும் தெரியல, போற வழியும் தெரியல. அதாவது இந்த மீசையை பார்த்து எத்தனை பேர் காதலிச்சிருக்காங்க தெரியுமா? நீங்களா? பிரதே, அதை குடுப்படி. என் மீச? ஆமா, இதெல்லாம் தாடி போய் மீச வந்திருக்கு. அதெல்லாம் பெரிய கதை, அது சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். வா வா, அப்படியே போய் ஊரை சுத்தி பார்த்து வந்துருவோம். காடு வேலை எட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. காடு வேலை எட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. மண்ணை போலந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகள் வெட்டி, மண்ணை போலந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகள் வெட்டி. மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும், மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும். வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே பட்ட துயரினி மாறும், ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். அவர் பட்ட துயரினி மாறும், ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். காடு வளைஞ்ச மச்சான், நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம். காடு வேலை எட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே.
தேடிய செல்வங்கள் வேற இடத்தில் சேர்வதனால் வரும் கொள்ளையடி. கஞ்சி கஞ்சி என்றால் பானை நேரையாது சிந்திச்சு முன்னேற வேணுமடி. வாடிக்கையாய் வரும் துன்பங்களை இன்னும் நீடிக்க செய்வது மோசமன்றோ. இருள் மூடி கிடந்த மனம் வெளுத்தது சேரிக்கும் இன்பம் திரும்புமடி. இனி சேரிக்கும் இன்பம் திரும்புமடி. காடு வளஞ்சன்ன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம். நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம். நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம். மகிமை பொருந்திய குருநாதர் அவர்களே, பெரியோர்களே, பொதுமக்களை, நமது நாட்டின் நலன் கருதி சில புதிய சட்டங்களை அவசரமாக நிறைவேற்றி உடனடியாக அமலுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அந்த புதிய சட்டங்களை நமது அமைச்சரும் தளபதியும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அவைகளை படிக்க சொல்கிறேன், உங்கள் விருப்பையோ வெறுப்பையோ பயமின்றி தெரிவிக்கலாம். படியுங்கள். உழுபவனுக்கு நிலம் உரிமையாக்கப்படுகிறது, உரிமைக்காரருக்கு நஷ்டஈடு, நிலத்தின் வருமானத்தின் கால் பங்கு. என்ன நியாயம்? விளைச்சல் காலத்தில் நிலவரி விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு. இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து விளையாமல் போனால் குடும்பத்தின் தேவைக்கேற்ற மானியம் வழங்கப்படும். பெரிய மாளிகைகளில் சிறு எண்ணிக்கை கொண்ட குடும்பங்கள் வாழ்வது கூடாது. ஒரு பகுதி அவர்களுக்கு போக மீதி பகுதியில் குடிசை வாழ்வோரை கொண்டு வைக்கப்படும். குடிசைகளை என்ன செய்வது? தேவையில்லாத காரணத்தால் குடிசைகள் கொளுத்தப்படும். தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கு லாபத்தில் 10%, மற்றவை தொழிலாளர்களுக்கும் பிரித்து தரப்பட வேண்டும். அப்படி என்றால் பணக்காரர்களே இருக்க மாட்டார்கள். தவறு. பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருக்க மாட்டார்கள். 5 வயது ஆன உடனேயே குழந்தைகளை கட்டாயமாக பள்ளியில் சேர்த்து விட வேண்டும். தவறினால் பெற்றோர்களுக்கு தண்டனை உண்டு. வசதி இல்லாத பெற்றோர்களை என்ன செய்வது? அவசரப்படாதீர்கள். பள்ளி படிப்பு முடிந்து தொழிலில் ஈடுபடும் வரை மாணவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. பொக்கிஷம் காலி. மக்களிடமிருந்து பெற்ற வரிப்பணத்தை மக்களுக்காக செலவிடுகிறோம். படியுங்கள். கலப்பு மணம் செய்வோருக்கு அரசாங்க செலவில் திருமணம் செய்து வைக்கப்படும். கலப்பு மணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் முதல் சலுகை அளிக்கப்படும். பிச்சை எடுப்பதும் குற்றம், பிச்சை இடுவதும் குற்றம். விவசாயிகள் குடும்பம் ஒவ்வொன்றிற்கும் 1 வீடு, 5 காணி நிலம், 2 காடைகள், 4 கோட்டை விதை நெல், 1 கலப்பை தரப்படும். விவசாயிகளையே பார்க்கிறார் மன்னர். நகரத்தை பற்றி கவலையே படவில்லையே. நகரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு உதவியும் இல்லையா? அவர்களை பற்றி எங்கே கவலைப்பட போகிறார்கள்? முழுவதையும் கேளுங்கள். அதேபோல் நகரத்தில் வாழ்பவருக்கு திறமைக்கேற்ற தொழில் கொடுக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் தேவைக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படும். ஆண்டான் அடிமை, தாழ்ந்தவன் உயர்ந்தவன், தொட்டால் தீட்டு, கைப்பட்டால் பாபம், வீதியில் நடக்கக்கூடாது, கோவிலில் நுழையக்கூடாது, பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று யார் சொன்னாலும் தடுத்தாலும் 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். கற்பழித்தால் தூக்கு தண்டனை. எல்லா குற்றவாளிகளும் கருணை மனு சமர்ப்பிக்கலாம். ஆனால் கற்பழித்தவனுக்கு மட்டும் அந்த உரிமை கிடையாது. இந்த சட்டங்களை நாங்கள் எதிர்க்கிறோம். தேவையில்லையா? இந்த சட்டங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் அபிப்பிராயம் என்ன? எங்களுக்கு இந்த சட்டங்கள் தான் தேவை. கூடிய விரைவில் உங்கள் ஆட்சி நிறுவப்படும். ஒன்றும் இல்ல வந்து அண்ணே. நீங்களா வாங்கண்ணே? இந்த அம்மாவுக்கு நான் யாருன்னு சொன்னா தேவல. உனக்கு இந்த ஆளு முன்னமே தெரியுமா? தெரியுமாவா? ஐயோ ஐயோ, இந்த ஆளு அன்னைக்கு குதிரைக்கு வச்சிருந்த கோழி முட்டை. ஏன் தடுக்கற? ஒண்ணு இல்ல. இந்த குதிரை முட்டை இல்ல, குதிரை முட்டை அதான் இந்த மொயல் கூட தேடி போச்சே, அதான் சொல்றேன். இல்ல அடா, அது இல்ல. அன்னைக்கு குதிரைக்கு வச்சிருந்த 100 முட்டைகளை. 100 முட்டைகளா? இல்லம்மா, அதை குஞ்சு பொறிக்க வச்சிருந்தான், அதை சொல்றான். யோ, அதெல்லாம் உனக்கு என்ன வேலை?
நான் மகாராஜாவுக்கு வேண்டியவனா இல்லையா? சொல்லு. மகாராஜாவுக்கு ரொம்ப வேண்டியவராச்சே. ஆமா, மகாராஜா எங்க? இப்ப வந்துருவாரு, அதுக்குதான் போறேன். சரி சரி போ. வர்றேனே. போய்க்கா தம்பி, போய்க்கோ. ஒண்ணுமில்லைங்க மகாராஜா, இவர் வந்து உங்க நண்பர்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்தேன். நீங்க உட்கார இடத்துல இவர் உட்கார போனாரு. பரவாயில்ல ராமணி, நான் வெளிநாடு சுத்த போயிருந்தேன்ல, அப்ப இவர் என்னுடைய நண்பர் ஆயிட்டாரு. வந்து நீ உனக்கு களைப்பா இருக்க, நீ போய் ஓய் வச்சு வரங்க. நீ இங்க இருக்கணும். இதை கொண்டு இன்றிரவு இரண்டாம் ஜாமத்தில் நம் வசம் இருக்கும் ஆர்த்தாண்டனை ரகசியமாக கல்லறைக்கு கொண்டு வர சொல். ஏன் மன்னனை அங்கேயே கொன்று? மன்னனை கொள்வதால் இன்னொரு மன்னன் உயிரோடு இருக்கும் வரையில் மார்த்தாண்டனும் உயிர் வாழ்ந்து தீர வேண்டும். கார்மேகா, மன்னனை கொல்ல அல்ல, அவன் தன் மனைவி மேல் கொண்ட மாசில்லா காதலை கொல்ல. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. சொன்னாலும் புரியாது மன்னாளும் வித்தைகள். அந்த நாடோடி நாட்டுக்குத்தான் மன்னனாக்க முடிந்தது அந்த மதிகட்ட மந்திரியால். மனோகரிக்கு மணாளனாக்க முடியவில்லை. இருவரையும் பிரித்தே வைத்திருக்கிறார். கல்லறைக்கு இருவரையும் அனுப்பினால் தனிமை ராணியின் தாபத்தை தூண்டும். தன் இதயத்து கதையெல்லாம் எடுத்துரைப்பார். அதை மன்னனை காணச் செய்தால் மனம் குமுறுவான். தன் உருவத்தில் மாற்றானை கொண்டு மந்திரி அரசியல் சூதாட்டம் நடத்துகிறான், மனைவி காதற்களியாட்டம் நடத்துகிறாள் என்று நம்புவான். நாம் நீட்டுவோம் ஒரு பத்திரத்தை. ஆத்திரத்தில் இட்டு விடுவான் கையெழுத்தை. அதன் பின் நாம் மாற்றி விடுவோம் இந்நாட்டின் தலையெழுத்தை. மலர் தங்கள் மனவாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது எப்படி அவர் மனதை மாற்றும்? தாங்கள் தங்கள் தந்தையாரின் கல்லறைக்கு போகும்போது சமயம் பார்த்து மன்னரிடம் இதை கொடுத்து முகரச் செய்யுங்கள். அதன் பின் மன்னர் மூ உலகையும் மறந்து விடுவார். அவருக்கு மிஞ்சுவது தங்கள் எண்ணம் ஒன்றுதான். கணவரை தன்மேல் அன்புள்ளவராக செய்ய ஒரு பெண்ணுக்கு அன்பும் பண்பும் தான் தேவை. இதை போன்ற அறிவுக்கு பொருத்தமற்ற வசியம் தேவையற்றது. மகாராணி, சற்று சிந்தியுங்கள். மன்னர் தங்கள் மீது எவ்வளவு பற்றும் பாசமும் வைத்திருந்தார், அதையெல்லாம் இப்படி மாறிற்று. தங்கள் நடத்தையாளா? எல்லாம் அந்த சூன்யக்காரியின் மந்திர வேலை. என் மூளையை குழப்புகிறீர்களே. மன்னரின் மூளை குழம்பி பைத்தியமாகிவிடக் கூடாதே என்றுதான் குருநாதர் கவலைப்படுகிறார். குருநாதர் மீது நம்பிக்கை இருந்தால் அவர் இஷ்டப்படி நடவுங்கள். இல்லையாயின் வாங்கி கொள்ளுங்கள் அம்மா. அகாயம், 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 ஜனனி பேரை சொல்லி கூப்பிட்டு நீ எங்கிட்ட ஏதோ ஒரு சகாயத்தை எதிர்பார்க்கிறேன்னு தெரியுது. ஊருக்கு வெளியே இருக்கிறதே பழைய அரண்மனை தோட்டம், அங்கு நான்கு விளக்கு கம்ப தருகிற மதனாவை நான் சந்திப்பதாக சொல்லியிருக்கேன். சரியா இல்லையே, நம்ம கௌரவத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்துக்கு அனுப்புறதால தோணுது. இல்லை சகாயம், இந்த மாதிரி நண்பர்கள் செய்யும் காரியத்தைத்தான் கவிஞர்கள் எல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள். புகழ் இந்த மாதிரி காரியத்தில் கூட புகழ் இருக்கு. ஆமா, அப்படி நான் சொல்லு. இன்று நான் அவளை சந்திக்க முடியாது என்று நினைக்கிறேன். வேற ஏதாவது விளையாடாமல் சொல்வதை கேள். காலையில் நீ பார்த்த சுரங்கப்பாதையின் வழியாக மதனாவை யாருக்கும் தெரியாமல் இங்கு அழைத்து வந்து விட வேண்டும். இவ்வளவுதானா நான் என்னமோ நினைச்சேன். தெரிஞ்சவளை அழைச்சிட்டு வரனால தப்புன்னு இல்லை. நான் இப்பயே போறேன். உம்
என்ன? நான் போறேன், அங்க ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் முண்டம் தான் வரும். கவனிச்சுக்கப்ப, பயப்படாத. வாழ்க மன்னவர். வணக்கம். தங்கள் தாய் மாமனாரின் மறைவு நாள் இன்றுதான் என்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். அறிவேன். எப்படி மறந்திருப்பார்? இன்று ராணியாரும் மன்னரோடு வருவதை நேற்று இரவே ராணியார் மன்னரிடம் சொல்லி இருப்பார்கள் அல்லவா? சொன்னார்கள், சொன்னார்கள். அதோ ராணியாரும் வந்து விட்டார்கள். வாருங்கள் வாருங்கள். ஏன் மன்னர் புறப்படலாமே? என்ன மன்னவரி, புறப்படலாமா? யாரது? நான் தான். தெரியல. தெரியுது. எதுக்கு வந்த? என்னமா இது, புது பணக்காரன் பழைய சினேகனை பார்த்து கேட்கற மாதிரி? நான் ஒன்னும் புது பணக்காரியும் இல்ல, எனக்கு திடீர் அதிர்ஷ்டமும் வரல. நீதான் குரங்கு ஆந்திய மாறின மாதிரி காட்சி அளிக்கிற. நான் அப்பவே சொன்ன அவங்கிட்ட. என்ன கோவிச்சுக்காதீங்கம்மா, வீராங்க உங்களை கையோட கூட்டு வர சொன்ன. ஏ, அவர் இங்க வரக்கூடாதா? வரக்கூடாது. அப்ப நானும் அங்க வரக்கூடாதுங்க. சரி. அவர் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு. சின்ன விஷயமா போயிருக்காரு, சீக்கிரமா திரும்பிடுவாரு. எனக்காக காத்திருக்காருன்னு சொன்னீங்க. ஒண்ணு செய்யுங்க, கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா தேவையில்லை. கொஞ்சம் உட்காருங்க. நீங்க போங்க. வேடிக்கையாக பேசி எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. நேரம் ஆகிவிட்டதே, அரண்மனைக்கு புறப்படுவோமா? இந்த பாலை குடியுங்க, மனம் சொல்லி கை கொடுக்கும். பாதிதான் உங்களுக்கு, நானும் பசியோடு இருக்கிறேன். அருமையாக இருக்கிறதே. பாலில் சுவை அதிகம். கருணையே உருவான பசு கொடுத்த பால் அல்லவா? கனி கொடுத்தால் தாய், பால் கொடுத்தால் பசு. எங்க இன்னும் அவரை காண? அவரு போன விஷயத்தை முடிப்பாரு. முடிச்ச உடனே புறப்படுவார், புறப்பட்ட உடனே வந்துடுவார். சின்ன விஷயம் சீக்கிரம் வருவாருன்னு சொன்னியே. ஆமா, அரசாங்கத்துல சின்ன விஷயம் திடீர்னு பெரிய விஷயமா மாறிடும். இந்த மலராவது உங்கள் மனோகரி கொடுத்ததாக இருக்கட்டும், பெற்றுக் கொள்ளுங்க. மலரா? மலராத உங்கள் இதயத்தை மலர வைக்க, அதில் மனோகரி என்னும் மனம் பரப்ப. தூரத்திலிருந்தே மனம் பரப்புகிறதே. ஏன், அருகில் வைத்து மனம் நுகர ஆசை இல்லையா? சாருதா, இவ்வளவு நேரம் என்னிடம் காட்டி அன்பெல்லாம் போலி என்று எனக்கு புரிகிறது. இந்த மனோகரி எப்போதும் போல் தனியாகவே கிடந்து சாகட்டும். அழாதே மனோகரி,
என்னை அப்படி தவறாக எண்ணி விட்டாயா? இதோ உன்னை சிரிக்க வைக்கிறேன் பார். எங்க புனிதம் கெட்டுப்படு. புனிதம் ஆவது எங்க? மனோகரி, மனோகரி, என்ன இது விளையாட்டு? மனோகரி, மனோகரி, இப்படியும் ஒரு பெண் இருப்பாள். மனோகரி, மனோகரி, என்னால் முடியாது, நாம் ஆடு நாடுமே வெளியாகிவிடும். மண்ணாங்கட்டி உங்கள் நாடகம் நீங்களும். போனா போன இடம், வந்தா வந்த இடம். வேலையாம் வேலை, பொல்லாத வேலை. என்னை சந்திக்கிறது விட முக்கியமான வேலை என்ன இருக்கு அவருக்கு? அம்மா, கதவு திறக்கப்படாதுமா? ஆத்திரப்படாதீங்க, அங்க வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு பொண்ணு, அதுக்கு காயம். சகாயம், சகாயம், சகாயம். இதுல அவருக்கு என்ன ஆதாயம்? ஐயோ, இது ராஜாங்க சம்பிரதாயம். இதுக்கு நீ உணர்ந்தையா? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நீங்க? இந்த பாருங்கம்மா, உங்க விஷயத்துல மட்டும்தான் நான் உடந்தேன். அது நமக்கு தெரியாம ஏதோ தனியா நடக்குது. நடக்கும், நடக்கும். ஏன் நடக்காது? இந்த மதன ஏமாந்தா எல்லாம் நடக்கும். கண்ணுக்கு முன்னால் இருக்கிற வரைக்கும் தான் கண்ணே முக்கியங்கிறதெல்லாம். கொஞ்ச நேரம் பிரிஞ்சா போதும். அங்க வரட்டும், பேசிடுறேன். நீங்க இங்க இருந்து இப்ப போனீங்கன்னா அவன் என்ன அநியாயமா கொண்டுடுவா. இங்க இருந்து இப்ப நீ போக விடலன்னா உன்ன கொண்டுடுவேன். அத செய்யுங்க, அப்பதான் என்னுடைய தியாகத்தை பத்தி அவனுக்கு தெரியும். நீங்க அப்படியா தியாகம் பண்ண போறியா? இரு, எங்க போறீங்க? இந்த வாங்க. அது நான் தெத்தனி.